எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உன்னதமான நல்ல நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதா. இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரேனுடைய கண்மலை, ஆண்டவரே நம்முடைய கண்மலை, என் கண்மலை, என் கோட்டை, என் துருகம் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தர்தான் நம்முடைய கண்மலை. தாவீது சொல்றான், எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் இரும். அன்பான தேவடைய பிள்ளையிலே, ஒரு மனிதன் ஒரு காட்டுக்குள் வேட்டையாட வழக்கம் போல செல்வானோ, அங்கே துஷ்ட மிருகங்களும் உண்டு. ஆனாலும் அவன் சில சிறிய மிருகங்களை வேட்டையாடி தன் பிழைப்பை நடத்தி வந்தான். அவன் என்ன செய்வான், அந்த செய்தானா, அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு வீட்டை போல ஒன்றை கட்டி, ஒருவேளை துஷ்ட மிருகங்கள் பொல்லாத கிரிகள் வந்து தன்னை தாக்க வந்தால் அதற்குள் ஓடி அடைக்கலம் பெறுவதற்காக ஒரு சின்ன வீட்டை கட்டியிருந்தான். அவன் வெளியே செல்லும் பொழுது வீட்டை அடைத்து விட்டு அதை பூட்டி விட்டு போய்விடுவான். ஒரு நாள் அவன் வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாய் ஒரு சிறுத்தை புலி அவனை துரத்த ஆரம்பித்தது. கொடும் ஆக்ரோஷத்தோடு அகோரமான வேகத்தில் அந்த சிறுத்தை புலி அவனை நோக்கி ஓடி வருகிறது. இவனுடைய சற்று தூரத்திலே வீடு இருக்கிறது. ஆகவே அதை கண்டு அவன் அஞ்சவில்லை, அவன் பயப்படவில்லை. ஓடி போய் வீட்டுக்குள்ள அடைக்கலம் பூந்து விடலாம் என்று சொல்லி தனக்குள் ஒரு மிகுந்த தைரியம். அவன் வேகமாய் ஓடினான். அது வேகமாய் துரத்த வேகமாய் ஓடினான். அந்த ஓடின வேகத்தில் அவனுடைய பையிலே வைத்திருந்த அந்த வீட்டுடைய சாவி எங்கோ கீழே விழுந்து விட்டது. அவன் அதை கவனிக்கவில்லை. வேகமாய் ஓடி அந்த வீட்டின் அருகிலே ஓடிவிட்டான். அந்த புலி துரத்தி வருகிறது, அவன் கவலைப்படலை. அவன் வேகமாய் சாவி எடுத்து திறப்பதற்காக சாவி எடுக்க போனான். தேடி 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 பார்க்க சாவியை காணல. என்ன செய்வது? வீட்டை கதவை இடித்து பார்த்தான், அது திறக்கவில்லை. பூட்டை இழுத்து பார்த்தான், திறக்கவில்லை. அடித்து பார்த்தான், திறக்கவில்லை. அதற்குள் சிறுத்தை வந்து அவனை அடித்து போட்டது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அதே தான் தாவீது சொல்லுகிறான், நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிருமாறு. நாங்கள் வரும்பொழுது அந்த கண்மலை பூட்டப்பட்டிருந்தால் என் வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் போய்விடும். நாங்கள் ஓடோடி வரும்பொழுது அந்த கண்மலை எங்களை ஏற்றுக்கொள்ள விட்டால் என் வாழ்க்கை வீணாய் போய்விடும். அவே கண்மலையாகிய கிறிஸ்துவே, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்கதான கண்மலையாய். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் இப்பொழுது எந்த நிலைமையில் இருந்தால், எவ்வளவு அகோரமான நிலைமையில் இருந்தால், நீங்கள் ஓடோடி வந்து தஞ்சம் புகுந்து கொள்வதற்கு ஆண்டவராய் இயேசு பிளக்கப்பட்ட கண்மலையாய் ஒருபோதும் அது மூடுகிற கண்மலை அல்ல. தைரியமாக இருங்க, கர்த்தருடைய ஆச்சரியமாய் உங்களை காத்து உங்களை தப்பு வைப்பார். தேவகிருபை உங்களோடு கொண்டோர். நாம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 11 அதிகாரத்தில் 14 வசனத்தில் ஒலிவ மரம் என்ற பகுதியை குறித்து தியானித்தவர். கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற ஒலிவ மரம், அவை கர்த்தருக்கு முன்பாய் ஒலிவ மரத்தை போல நிற்க வேண்டுமான முதலாவது நாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒலிவ மரங்களாக இருக்க வேண்டும் என்று தியானித்தோம். இரண்டாவது அலங்காரமான ஒலிவ மரங்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது சங்கீதம் 52:8 வசனத்தை நான் வாசித்து பார்த்தால், நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றும் நம்பியிருக்கிறேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, மிக முக்கியமான ஒரு பகுதியை நாம் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நானும் என்கிறார். யார் யாரோ எப்படியெல்லாம் போய்விட்டார்கள், அழகாய் வளர்ந்தவர்கள் பாதியிலே பட்டு போய்விட்டார்கள், அழகாய் வளர்ந்தவர்கள் காற்றினாலே விழுந்து போனார்கள், அழகாய் வளர்ந்தவர்கள் தன்னுடைய அழகை இழந்து வெறுமையாய் மாறிவிட்டார்கள். நானோ பலர் 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 பலவிதம். சவுல் என்பன் அப்படி போய்விட்டான், சிம்சோன் அப்படி போய்விட்டான், அநேகர் அப்படி போய்விட்டார்கள். ஆனால் நானோ தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே நான் ராஜாவாக இருந்தால் கூட என்னுடைய உள்ளம் என்னுடைய ஆசை என் ஏக்கமெல்லாம் தேவனுடைய ஆலயம்தான்.
அதன் வாசற்படியில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தில் ஆசீர்வாதத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கும் மகா பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்திலே நாம் எவ்விதமாக இருக்கிறோமோ அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும். அதே தான் தாவீது சொல்லுகிறாரீங்க, நான் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் இருக்கிறேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சவுல் என்ற ராஜா நமக்கு தெரியும், அவனை ஆண்டவர் சந்தித்த பொழுது மிகுந்த தாழ்மை உள்ளவனாக இருந்தான். அவன் தாழ்மை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவனை ராஜாவாக்க வேண்டும் என்று தேடின பொழுது அவன் கிடைக்கவில்லை. அவன் எங்கே இருக்கிறான் என்று பார்த்த பொழுது அவன் தளவாடங்களுக்கு தளவாடங்கள் இப்போ ஒளிந்து கொண்டிருந்தான். தன்னை மறைத்து கொண்டான். அவனை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அவனை அழைத்து கொண்டு வந்து நிறுத்தின பொழுது அவன் எல்லா ஜனங்களுக்கு மேலாய் உயரம் உள்ளவனாய் இருந்தான். அவன் பராக்கிரமசாலியா இருந்தான். அவனுடைய பராக்கிரமம், அவனுடைய உயரம், அவனுடைய தாழ்மை எல்லாருக்கும் பெரிய ஒரு ஆச்சரியம். மனதிலே மிகவும் சந்தோஷப்பட்டார். கர்த்தர் தங்களுக்கு முதல் ராஜாவாக ஒரு சிறந்த ராஜாவை கொடுத்தார் என்று சொல்லி மாபெரும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் சில காலங்களுக்குள்ளாக அன்பு தேவனுடைய பிள்ளையிலே அவனுக்குள் இந்த பசுமையை அவன் இழந்து போனான். அவனுக்குள் இந்த மகிமையான பசுமை, பசுமையான தேவனுக்கு பயப்படுகிற பயம், பசுமையான தேவ பக்தி, பசுமையான கர்த்தரை தேடுதல், பசுமையா தாவீது இதெல்லாம் விட்டுவிடவே இல்லை. தாவீது ராஜாவாக இருந்த பொழுது கூட அவன் கர்த்தருடைய சமூகத்திலே அவன் சொல்கிற, நான் கர்த்தருடைய வாசற்படியில் காத்திருப்பதே ஆயிரம் நாட்களை பாலும் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற ஒரே நாள் நல்லது என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்தை தான் அவன் முக்கியப்படுத்துகிறான். நான் தேவ சமூகத்திலே சாயங்காலம் மதியானம் காலை எல்லா வேளையிலும் தேவனை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் ஆராதிக்கிறேன் என்று அவன் சொன்னான். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கடைசி மட்டும் சில தவறுகள் வாழ்க்கையில் வந்த பொழுது ஆண்டவருடைய பாதத்தை விழுந்து அவன் புரண்டு கதறி அழுது அதிலும் தப்பி கொண்டான். அவன் ஆனால் கடைசி வரை அவன் வாழ்க்கை முடியும் வரை அவன் எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பாக அவன் பச்சையான ஒலிவு மரத்தை போலவே இருந்தான். அவனுடைய பசுமை எதிலுமே குறையவில்லை. தேவனை தேடுவதிலே பசுமை குறைந்து போகவில்லை. அவருடைய ஆசீர்வாதத்தின் பசுமை குறைந்து போகவில்லை. அவருடைய பயபக்தியின் பசுமை குறைந்து போகவில்லை. அவருடைய கர்த்தர் கொடுத்த அவன் தாளந்துகள், அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் சங்கீதங்களை எழுதினான், அந்த தாளந்துகள் குறைந்து போகவே இல்லை. கடைசியில் தேவனை குறித்து அவன் பாடலை பாடினான். அன்புக்குரியவளே, இந்த அநேகர் நம்முடைய வாழ்க்கையை மிக அழகாய் ஆரம்பிக்கிறோம். பசுமையாய், அலங்காரமாய், நல்ல வாசனையோடு, நல்ல மனதோடு, நல்ல ஒரு உற்சாகத்தோடு எல்லாரும் மிக நேர்த்தியாக ஆரம்பிக்கிறோம். ஆனால் சில நாட்களிலே நாம் யாரையாவது குறை சொல்கிறோம். அவர்கள் மூலமாக நான் இப்படி மாறிவிட்டேன், அவர்களை பார்த்து நான் இப்படி மாறிவிட்டேன், அவர்கள் சொன்னதினால் இப்படி மாறிவிட்டேன், அவர்களால் நான் இப்படி பின்வாங்கி போயிட்டேன், அவர்களால் நான் ஆலை போவதை விட்டுவிட்டேன், அவர்களால் நான் ஆராதிப்பதை விட்டுவிட்டேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தானியலை பாருங்க, இங்கே கவியில் போடப்படுவான் என்று தெரிந்த பொழுது கூட தான் ஆராதிப்பதை அவன் நிறுத்தவே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் கூட தேவனுடைய ஆலயத்திலே உங்களை பார்க்கும் பொழுது என்றோ ஒரு நாள் நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தீர்கள், அன்று மிக பசுமையாக இருந்தீங்க, இப்பொழுது ஏற்கனவே 30 ஆண்டுகள் கழிந்து விட்டது, இப்பொழுது உங்களை பார்க்கும் பொழுது கூட அதே பசுமை காணப்பட வேண்டும். அதே பயபக்தி, அதே கீழ்ப்படுதல், அதே தாழ்மை, அதே உண்மை, அதே உற்சாகம், அதே பரிசுத்தம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் காத்து கொண்டால் நீங்கள் என்றென்றும் தேவனுடைய சமூகத்தில் பச்சையான ஒலிவு மரத்தை போல இருந்து கர்த்தர் பூலோகத்திற்கு ஆண்டவராக இருக்கிறவருடைய சமூகத்திலே அவர் முன்பாய் நிற்கிற ஒலிவு மரங்களைப் போல மாற்றப்படுகிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.